அனைவருக்கும் இரவு வணக்கம் தூங்கும்போது இரவு வணக்கமா அப்படின்னு கேட்காதீங்க ஒரு அரை மணி நேரம்தான் முடிச்சிடலாம் ம் எல்லாம் வாக்கிங்லாம் போயிட்டு வந்தீங்களா நல்லா இருந்ததா உணவு தங்குறது எல்லாம் பரவாயில்லையா ஓகே தானே இது வந்து ஆசிரமம் கிடையாது நம்மளுடைய எல்லாத்துக்குமான வீடு நாம் எல்லாம் வந்து உறவினர்கள் என்ன அதனால் இந்த கிச்சன் வந்து உங்கள் கிச்சன் மாதிரி நீங்கள் உரிமையோடு எது வேணாலும் போய் எப்போனாலும் கேட்டு வாங்கிக்கலாம் சரியா அதனால் நீங்கள் முதல்ல வந்து எதுக்காக இதெல்லாம் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா இப்போ நம்ம வந்து ஒரு புது இடத்துக்கு போகிறோம்னு வச்சுக்கோங்க நம்ம மைண்ட் என்ன ஆகிடும் ப்ளாக் ஆகிடும் இதெல்லாம் கொஞ்சம் எல்லாம் செட் பண்ணிக்கிட்டால் பரவாயில்ல அப்படிங்கிற ஒரு அவர் அதெல்லாம் எதுவுமே விட்ருங்க தண்ணி எல்லாமே இருக்குது நம்ம வந்து என்னென்னா இந்த பேசிக்கில் இருந்தெல்லாம் நம்ம என்ன பண்ணிடணும் முதல்ல விடுபட்டுடணும் எதுக்காக விடுபட வைக்கிறோம் நம்ம கோர் என்னங்க மனசை எப்படி செயல்படுதுன்னு கண்டுபிடிக்கிற ஒரு பகுதியை மட்டும்தான் பார்க்க போகிறோம் மீதி விஷயத்தெல்லாம் என்ன பண்ணிடுறோம் அதிலிருந்தெல்லாம் விடுதலை ஆகிடும் புரியுதுங்களா சாப்பாடு தூக்கம் தண்ணி மற்றபடி இந்த பேஸிக்கான எல்லா விஷயத்துலேருந்து நம்ம என்ன பண்ணிடுறோம் டோட்டலாக ஃப்ரீ பண்ணிவிட்டு மைண்டுங்கிற ஒரு விஷயத்தை மட்டும் ஃபோக்கஸாக கவனிக்க போகிறோம் சரியா சரி இப்போ ஜீவமணி பேசுனார் ஞானம்னா என்ன அப்படின்றது இப்போ வந்து நான் அதை திரும்பி சொல்கிறதுக்கு வேண்டாம் நம்ம டைரெக்டாக நேராக போயிடலாம் மனதின் இயலாமையை புரிந்து கொள்வது ஞானம் அப்படின்னு சொன்னாங்க ஓகேவா சரி மொத்தமாக நம்மக்கிட்ட இப்போ வந்து நம்ம வந்து இப்போ ஒரு ஃபேமிலி எடுத்துக்கோமே ஒரு தாத்தா இருக்கார் ஒரு பாட்டி இருக்குது ஒரு அப்பா இருக்கிறாரு அம்மா இருக்கிறாங்க மகன் இருக்கிறாங்க மகள் இருக்கிறாங்கன்னு வச்சுக்குவோம் இப்போ ஒரு தாத்தாவுக்கு என்ன பிரச்சனையாக இருக்கும் நான் வயசான காலத்தில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் அதிகமாக சிரமம் இல்லாமல் சிம்பிளாக இருந்துக்கிட்டால் நோய் நொடி இல்லாமல் இல்லை அதிகம் மற்றவங்களுக்கு சிரமம் கொடுக்காமல் இருந்தால் பரவாயில்லன்னு அவர் நினைப்பார் அவர் நினைப்பார் அடுத்து அந்த பாட்டி இந்த பிள்ளை கல்யாணம் பண்ணிட்டால் பரவாயில்ல அந்த பையனுக்கு கல்யாணம் பண்ணிவிட்டால் பரவாயில்ல வயசாகிட்டு இருக்குதுன்னு அவங்க யோசிப்பாங்க அடுத்தது இப்போ வந்து ஒரு அப்பா இருக்கிறாருன்னு வச்சுக்கங்க இந்த பையனுக்கு லைஃப் செட்டில் பண்ணிட்டா பரவாயில்ல இவனுக்கு நல்ல ஒரு தொழில் அமைச்சு கொடுத்து ஒரு வீடு கீடு வாங்கி செட் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டா பரவாயில்லன்னு அப்பா நினைப்பார் அம்மா வந்து நல்ல இடத்துலையே பார்த்து பொண்ணு எடுத்து வர்ற மரமும் நல்லா பார்த்துக்கிற மாதிரி இருக்கணும்னு சொல்லிட்டு அம்மா நினைப்பாங்க இப்போ அடுத்தது பையன்னு வச்சுக்கோங்க அவன் எப்படியாவது என் கேரியரை நல்ல என் லைஃப்பில் ஒரு நல்ல போஸ்ட்டிங்கே ஏதோ ஒன்று ஆகி நல்ல ஒரு ஏன் பண்ணுற மாதிரி இருந்துட்டுனா பரவாயில்ல செட்டில்டு ஆகி கல்யாணம் பண்ணிட்டா பரவாயில்லன்னு அவன் நினைப்போம் இப்போ ஒரு பிள்ளை நல்லா ஃபேராக இருக்கணும் அது அவங்க அவங்களும் செட்டில் ஆகணும் ப்ளஸ் அவங்க இது மாதிரி இப்படி எழுபது வயசு எழுபத்தாறு வயசுலேருந்து சின்ன வயசு இன்னும் அடுத்தது கீழே வந்திங்கன்னா ஸ்கூல் பையனுக்கு ஹோம்ஒர்க்குன்னா ஒரு டென்ஷனு இருக்கா இல்லையா எல்கேஜி பையனுக்கே டென்ஷன் தாங்க முடியாமல் இருக்கா பார்த்துருக்குமா பார்க்கலையா வீட்டிலலாம் நீங்கள் எல்கேஜி பையன் எவ்வளோ டென்ஷனாக இருக்கான்னு தெரியுமா நான் அசந்து போயிட்டேன் அவ்வளோ உனக்கு என்ன தெரியும் அப்படிங்கிறான் நம்மளை அவ்வளோ டென்ஷனாக இருக்கிறான் இப்போ இவங்களுக்கெல்லாம் பிரச்சனை எங்கே இருக்குது நான் சொல்கிறது இப்போல்லாம் இது வந்து நம்ம காமனாக வீட்டுகளில் சந்திக்கிறோமா சந்திக்கலையா இதுக்கெல்லாம் பிரச்சனை எங்கே இருக்குது மனசில் பிரச்சனை இருக்குதா இப்போ நம்ம தீர்வு பார்க்க வேண்டிய இடம் எங்கே மனசு அப்போ மனது எப்படி செயல்படுதுன்னு புரிஞ்சால் தான் நம்ம அதாவது ஒரு கருவி எப்படி செயல்படுதுன்னு தெரிஞ்சால் தான் நமக்கு அதில் என்ன வேலை இருக்குது வேலை இல்லைன்னு நமக்கு தெரிஞ்சிக்க முடியும் அப்படின்னா சரிதானா அப்போ நம்ம வந்து ஒரு ஒரு மனசு எப்படி செயல்படுது அப்படிங்கிறத புரிஞ்சிக்கிட்டா தான் நமக்கு அங்கே எங்கே வேலை இருக்குது எங்கே வேலை இல்லைன்னு நம்மளால் தெரிஞ்சிக்க முடியும் புரியுதுங்களா இவ்வளோ நாள் வந்து இந்த ஞானம்ங்கிறது எப்படி இருந்துச்சுன்னா பழைய காலத்து ஃபோன் பார்த்துக்குறீங்களா இப்போ நம்ம செல் நம்பர் பத்து நம்பர் போடணுன்னு என்ன பண்ணு தெரியுமா ட்ரிபிள் நைன்னா ஒன்பது ஒன்பது தெரியுமா அந்த மாதிரி ஒரு நம்பர் பார்த்துக்கிங்களா ஒரு ஃபோன் போகிறதுக்குள்ளே இன்றைக்கி இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ அந்த ஃபோன் எடுத்து வச்சு ஒருத்தரை நம்பர் போடுன்னு சொன்னால் ஒரு ஆலத்தில் கூட நம்பர் சரியாக போட முடியல மூணாவது நம்பர்லேயே என்ன ஆகிடுது மறந்து போயிடுது அந்தளவுக்கு இப்போ என்ன பண்ணிட்டோம் அழுத்துனா அப்படி பண்ணால் லேட்டஸ்ட்டாக போகிற அளவுக்கு டெக்னாலஜி பண்ணியாச்சு அதாவது முன்னேற்றம்னு சொல்லலாம் எளிமைப்படுத்திட்டாங்க ஒரு விஷயத்தை ஈஸியாக சின்ன பிள்ளைங்களே போய் டக்குன்னு நிலுத்தி போட்டு பேசுது ஸ்பீக்கர் போட்டு பேசுது அந்தளவுக்கு எளிமைப்படுத்தி வச்சு அந்த மாதிரி இந்த ஞானம் மட்டும் அப்டேட்டே பண்ணாமல் ரொம்ப ஆழமாக இருந்துச்சு ஒருத்தர் வந்து ட்ரை பண்ணார் ட்ரை பண்ணார் அவர் யார் நாற்பது ஐம்பது வருஷமாக ட்ரை பண்ணார் பண்ணி அவர் கண்டுபிடிச்சிட்டு ஆச்சரியப்படலை ஏடா இந்த ஒரு விஷயத்தையே நம்ம புரியாமல் இவ்வளோ காலம் கஷ்டப்பட்டோம் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கிறார் தன்னுடைய ஐம்பது ஐம்பது ஆண்டுகால முயற்சியை சிம்ப்ளிஃபை பண்ணி புக்காக ஃபார்மெட்டெல்லாம் போட்டுட்டு வெறும் மூணே நாளில் புரிஞ்சிக்கிற மாதிரி எளிமையாக பண்ணியிருக்கிறார் இதுதான் அவர் செஞ்சுருக்கிறது எல்லோரும் நாற்பது வருஷம் கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை வே தேவையில்லை நான் தெரியாமல் ஏதோ சுற்றிக்கிட்டு இருந்தேன் நீங்களும் அப்படிலாம் சிரமப்பட வேணாம் எளிமையாக அதை ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குங்கிறது தான் அவர் கண்டுபிடிச்ச விஷயம் அப் அதாவது என்ன சொல்கிறோம்னா புத்தர் எத்தனையோ ஆன்மீக இருக்கிறாங்கள்ல அவங்கள்லாம் கண்டுபிடிச்ச விஷயத்தை தான் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னா சரியா போச்சா அப்படின்னா நம்ம எவ்வளோ ஒரு சீரியஸாக இருக்கணும் ஒரு டிஸ்கவர் இதில் கண்டுபிடிக்க போகிறோம்னா எப்படி இருக்கும் ஒரு புதையலை தேடி ஒருத்தர் போனால் எப்படி ஒரு ரொம்ப ஒரு சீரியஸாக போவாங்கள்ல அந்த மாதிரி நாம் ஒரு முக்கியமான இதை வந்து கண்டுபிடிக்க போகிறோம் சரியா கண்டுபிடிக்கிறது தான் ஆக்சுவலாக இதனுடைய பொருள் சரி இப்போ நாம் வந்து ப்ராக்டிக்கலாக யோசிக்கலாம் நம்மக்கிட்ட மொத்தமாக என்ன இருக்குது எனக்கு என்ன தெரியும்னு நம்ம பார்க்கலாம் தெரியாததெல்லாம் விடலாம் ஆன்மா அனாத்மா நீங்களும் உங்களுக்கு கூட இருக்கலாம் நான் அதை கம்மியாக சொல்லலை நீங்கள் எல்லாருமே கைதாக இருப்பீங்கிறதை நான் நம்புகிறேன் ஏன்னா எல்லோருமே எல்லா விஷயமுமே இன்றைக்கி தெரிஞ்சவங்களாக தான் இருக்கிறாங்க இல்லை நீங்கள் அது இல்லாமல் ஆன்மீகத்தில் நிறைய நாலேஜ் உள்ளவங்களாக தான் இருப்பீங்க நான் என்ன சொல்கிறேன் இப்போது நமக்கு தெரிஞ்சதுலேருந்து நம்ம பார்க்கலாம் தெரியாததை விட்டுறலாம் நமக்கு ஓப்பனாக என்ன தெரியுன்றதை பார்க்கலாம் நமக்கு என்ன தெரியும் அப்படின்னா இந்த உடம்பு தெரியுமா எல்லாருக்கும் உடம்பு தெரியலன்னு யாராவது சொல்லுவீங்களா எல்லாருமே ஒத்துக்குவீங்க தானே உடம்பு தெரியுதுன்னு எல்லாருமே ஒத்துக்குவீங்களா ரைட் அடுத்தது என்ன தெரியும் நெக்ஸ்ட்டு உடம்புக்குள்ள மனசுன்னு ஒரு பகுதி இருக்குது அதனால் தெரியுமா தெரி தெரியாது தான் தெரியாது ஆனால் இல்லைன்னு சொல்ல முடியுமா வலிக்குதே வலிக்குது இல்லை எவ்வளோ வலி வலிக்குது அப்புறம் எப்படி இல்லைன்னு சொல்ல முடியும் ஸோ இருக்குது ஆனால் தெரிகிற மாதிரி இல்லாமல் ஒரு ஃபார்மில் இருக்குது அப்படின்னு சொல்லலாமா இப்போ வந்து எனக்கு ஹார்ட் இங்கே இருக்குதுன்னு சொல்லலாம் லங்ஸ் இங்கே இருக்குதுன்னு சொல்லலாம் மனசு எங்கே இருக்குதுன்னு சொல்லுவீங்க தெரியாது ஆனால் டோட்டலாக உள்ளே இருக்குதுன்னு சொல்லலாம் சொல்லலாமா அப்படி சொல்லலாமா இப்போ இருதயம் இங்கே இருக்குதுங்க லங்ஸ் இங்கே இருக்குது கிட்னி இங்கே இருக்குது இதெல்லாம் நீங்கள் ஒரு கோடு போட்டு பார்த்தா கூட நம்ம பார்த்துடலாம் அந்த மாதிரி மனசுங்கிறது எங்கே இருக்குதுன்னு பார்க்க முடியுமா இல்லைன்னு சொல்லுவீங்களா வலிக்கிறது தாங்க முடியாத அளவுக்கு கஷ்டம் இருக்குது எப்படி இல்லைன்னு சொல்ல முடியும் ஸோ மனசு இருக்குதுங்கிறது உண்மை ஆனால் எப்படின்னா உள்ளே டோட்டலாக இருக்குதுன்னு நம்ம எடுத்துக்கலாம் அப்படி எடுத்துக்கலாமா சரிதானா சரி இப்போ இதை இதை ரெண்டை தவிர மீதி நமக்கு வேறு எதாவது தெரியுமா இந்த ரெண்டை தவிர வேறு எதாவது நமக்கு தெரியுமா இல்லை அதெல்லாம் நம்ம கண்டுபிடிக்க முடியுமா சரி நீங்கள் கொஞ்சம் நல்லா ரொம்ப பவராக இருக்கிறீங்கன்னு வச்சுக்கோம் நம்ம ஒரு காமனாக செஞ்சுருவோம் வச்சுங்க இப்போ உடல் மனசுன்னு ரெண்டு இருக்குது அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம் சரி நாம் இது வந்து புரிஞ்சுக்கிறதுக்காக தான் இப்போ டீப்பாக போகிறோம் உடல் இயக்கம் ரெண்டு வகையாக இருக்குதுன்னு சொல்கிறேன் நான் ஒரு இயக்கம் வந்து தாமாக நடைபெறுகிறது நம்ம உடம்போட அக உறுப்புகள் ரீ இயக்கம் இருக்குல்ல இந்த இருதயம் செயல்படுறது நுரையீரல் செயல்படுறது இரத்த ஓட்டம் உடம்புக்குள்ளே சுற்றுறது சுவாசம் நடக்கிறது ஜீரண உறுப்புகள் செயல்படுறது கிட்னி செயல்படுறது இப்படி உடம்போட அக உறுப்புகளுடைய இயக்கம் நாம் செய்கிறோமா தாமாக நடைபெறுகிறதா இதில் யாருக்கும் இல்லை தானே அது நேச்சுரலே அதுக்கு நம்ம எதை பண்ண முடியுமா இப்போ நான் இருக்கேன்னு வச்சுக்கோங்க நான் இப்போ கொஞ்சம் நேரம் வேகமாக போயிட்டு வந்தேன் ஹார்ட்டி ரொம்ப வேகமாகலாம் அடிக்காத கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்க நான் சொல்கிறேன்னா என் ஹார்ட்டு கேட்குமா நீ என்ன சொன்னாலும் அது அதுவாக தான் அமைதியாகும் நாமளாக அதை அமைதிப்படுத்த ஹார்ட்னு இல்லை இப்படி உள்ள அக உறுப்பினோடைய எந்த இயக்கத்தையும் நம்ம என்ன பண்ண முடியாது நம்மளுடைய அக உறுப்புகளுடைய இயக்கம் நம்ம கட்டுப்பாட்டில் இல்லை அப்படின்னா சரியா கரெக்டு தானே நீங்கள் நல்லா நடத்துது கேள்வி கேட்பேன் நீங்கள் பதில் சொல்லணும் சரி இப்போது இன்னொரு வந்து நாமளாக ஒன்று செய்கிறோம் காற்றெல்லாம் தூங்கி எந்திரிக்கிறோம் பாத்ரூம் போகிறேன் பல் விளக்குறேன் குளிக்கிறேன் சாப்பிட்றேன் வேலைக்கு போகிறேன் மதியம் சாப்பிட்றேன் சாயந்தர ஊரில் வேலை பார்க்குறேன் திரும்ப ஆஃபீஸில் வந்து வீட்டுக்கு வரேன் சாப்பிட்றேன் எல்லாம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு நைட்டு படுக்கிறேன் இந்த வேலை தானாக நடக்குதா நானாக செய்கிறேன்னா முத சொன்னதுக்கு இதுக்கும் வித்தியாசம் இருக்குதுன்னு தெரியுதா அது வந்து நம்ம கட்டுப்பாட்டுலேயும் கண்ட்ரோல்லையும் அது இல்லை அப்படின்னா சரியா ஒன்று வந்து கட்டுப்பாட்டில் இல்லாத அக இயக்கம் இன்னொன்று நாம் அறிவை பயன்படுத்தி செய்கிற இயக்கம் அப்படின்னா உங்களால் புரிஞ்சிக்க முடியுதா காத்தாலருந்து சாயந்தர ஊரில் நம்ம அறிவை பயன்படுத்தி தான் ஒவ்வொரு வேலையும் செய்கிறோம் இது வந்து நாம செய்கிற ஒர்க்கு உடலில் இப்படி ரெண்டு இயக்கம் இருக்குது அப்படின்னா கரெக்டாக இதே மாதிரி மனசுலேயும் ரெண்டு இயக்கம் இருக்குது அப்படின்னா நம்மளால் கண்டுபிடிக்க முடியுதான்னு தான் நம்ம பார்க்கணும் உடலில் ரெண்டு ஏக்கம் இருக்குது தெரியுது மனசில் ரெண்டு ஏக்கர் இருக்கா அதுதான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் சரிங்களா இப்போது நம்முடைய ஃபஸ்ட்டு இப்போ நீங்கள் இருக்கிறீங்கன்னு வச்சுங்க உங்களுக்கு ஒரு எண்ணம் வருதுன்னா வந்த பிறகு உங்களுக்கு எண்ணம் வந்தது தெரியுமா வர்றதுக்கு முன்னாடியே எண்ணம் வந்தது தெரியுமா கரெக்டாக நான் சொல்கிறது நீங்கள் நல்லா கவனிக்கணும் உங்களுக்கு ஒரு எண்ணம் வருதுன்னா வர்றதுக்கு முன்னாடி தெரியுமா வந்ததுக்கு பிற்பாடு தெரியுமா வந்ததுக்கு பிற்பாடு தான் சொல்லுவீங்க எனக்கு இந்த எண்ணம் வந்திருக்கிறது எனக்கு கோபம் வந்திருக்கிறது எனக்கு பயம் வந்திருக்குது எனக்கு வெறுப்பு வந்திருக்கு இப்படின்லாம் சொல்கிறது வந்த பிறகு தான் நம்ம வந்து அதை ஐடென்டிஃபை பண்ணுறோம் அப்படின்னா முதல் நிலையில் வரும்போது நம்ம கட்டுப்பாட்டில் இருக்காது என்ன என்ன வந்த வாட்டி தான் தெரியுதுன்னா முதல்ல அது நம்ம கையில் இல்லைன்னா புரிஞ்சிக்க முடியுதா அப்போ என்னென்னா நமக்கு வர்ற எமோஷனான கோபம் பயம் வெறுப்பு காமம் இப்படி எந்த வகையான உணர்வுகளாக இருந்தாலும் அது நம்ம கட்டுப்பாட்டில் வந்த வாட்டி தான் எனக்கு வந்துருக்குதுன்னு தெரியுதுன்னு வச்சுக்கோங்க வந்த வாட்டி தானே தெரியும் வரத்துக்கு முன்னே தெரியுமா வரத்துக்கு முன்னால் கண்டிப்பாக யாருக்குமே தெரியாது சரி இப்போ இதுவும் இருக்கட்டும் அடுத்தது இந்த எண்ணம் தான் வரும் இந்த உணர்வு தான் வரும்னு உங்களால் யாராலாவது சொல்ல முடியுமா அப்போது வந்த வாட்டி தான் தெரியுங்கிறது ஒரு பாட்டு அடுத்தது இது தான் வரும்னு உங்களால் சொல்ல முடியாது தானே யாராலே சொல்ல முடியுமா இந்த எண்ணம் தான் வரும் இந்த உணர்வு தான் வரும்னு யாராலே சொல்ல முடியுமா ஸோ அப்போ வந்த வாட்டி தான் தெரியும் அடுத்து வர்றதையும் நம்மளால் சொல்லவும் முடியாது அப்படின்னா என்ன அர்த்தம் நம்ம ஹார்ட்டு லங்ஸு ப்ளட்டுலாம் சொன்னோம்ல அதெல்லாம் நம்ம கட்டுப்பாட்டில் இருக்கா இல்லையா அதுக்கு இதுக்கும் ஒன்று தானே வேறையா அதே மாதிரி தானே இதுவும் செயல்படுது இது நமக்கு வர்ற எண்ணங்களும் உணர்வுகளுங்கிறது நம்மளை நம்முடைய கட்டுப்பாட்லேயே அது இல்லை வந்த பிறகு தான் எனக்கு இந்த எண்ணம் வந்துருக்குது இந்த உணர்வு வந்திருக்குது இந்த கோபம் வந்துருக்குது இந்த வருத்தம் வந்திருக்குது பயம் வந்திருக்குதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கிறது எல்லாமே வந்த பிறகு கண்டுபிடிக்கிறதுன்னா முதல் நிலை நம்ம கட்டுப்பாட்டில் இல்லாத ஒன்று தான் நம்ம வந்து நான் எனக்கு இது வந்திருக்குதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா சரியா அப்போ முதல் பகுதிக்கு பேர் என்னங்க தாட் எண்ணம்னு சொல்லி பேர் தாட்டுங்கிறது நேச்சுரலாக வர்றது நம்மளுடைய முயற்சி அங்கே ஏதாவது இருக்கா சரி இப்போ வந்து நான் இப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா சொல்கிறேன் இப்போது ஒரு ஏனையை பற்றி உங்களுக்கு ஒரு தாட் வருதுன்னு வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஒரு தாட் வந்துச்சு அடுத்தது னையை பற்றி நீங்கள் சின்ன வயசில் எத்தனை விதமான எண்ணங்களை சேகரித்து அனுபவங்களை நீங்கள் சந்திச்சுருப்பீங்க ஒரு சர்க்கஸில் ஒரு யானை பார்த்துருப்பீங்க கோயிலில் ஒரு யானை பார்த்துருப்பீங்க ஒரு வயல்ட்டு சஃபாரி போகும்போது எங்கேயோ ஒரு யானையை பார்த்துருப்பீங்க இப்படி ஒரு நாலஞ்சு இடத்துல யானையை பார்த்துருக்கீங்கன்னு வச்சிங்க யானையை பற்றிய ஒரு எண்ணம் நேச்சுரலாக வந்த பிறகு நாம் நம்ம அறிவை வச்சு என்ன பண்ணுறோம் இவ்வளோ காரம் சேர்த்து வச்ச மெமரின்னு ஒன்று இருக்குது இல்லை நினைவு பகுதியை வச்சு என்ன பண்ணுறோம் அப்போ கோயிலில் பார்த்த யானை எப்படி இது சின்னது சர்க்கிளை பா பார்த்த யானை விட இது பெருசு இப்படி அந்த கம்பேரிசன் எல்லாம் நம்ம பண்ணுறோம் இல்லையா அப்படின்னா புரியுதா தானாக வருவதுக்கு பேர் என்னங்க தாட் எண்ணம் வந்ததை நம்முடைய மெமரின்னு சேகரித்து வச்சிருக்கிறோம்ல சின்ன வயசுலேருந்து பிறந்ததுலேருந்து இன்னைக்கு உள்ள நம்ம வந்து ரெக்கார்டாக நமக்குள்ளே ஒரு ஸ்டோரேஜ் இருக்கா இல்லையா இதை பற்றி நீங்கள் சேகரிச்சிருக்கிறீங்களோ இப்போ இந்த மைக்கு அப்படின்னு பார்த்தா இதை பற்றி நம்ம என்னென்ன என்ன சேகரித்து வச்சுக்கிறோமோ அது என்ன வரும் நமக்கு வரும் இப்போ இந்த லைட்டு இப்போ இது மாதிரி ஒவ்வொரு பொருளையும் நாம் அதை பற்றி என்ன விஷயம் சேகரித்து வச்சுருக்குறோமோ அதை என்ன பண்ணுவோம் மெமரியில் இருக்கிறத எடுத்து காமிக்கும் அப்படின்னா சரிதானா தானாக வர்றதுக்கு பேர் தாட்டு வந்த தாட்டை என்னுடைய மெமரியை வச்சு நான் திங்க் பண்ணுறதுக்கு பேர் என்னங்க திங்கிங் அப்படின்னா சரியா சரி தாட்டு நேச்சுரலா திங்கிங்கு நாம் எப்படி காற்றால் எழுந்துச்சி பல்லு விலைக்கு குளிச்சு போகிறோம் இல்லையா அது மாதிரி திங்கிங்கிறது நாமளாக பண்ணுறது எனக்கு வந்த எண்ணத்தை நானாக டெவலப் பண்ணுறதுக்கு பேர் என்ன திங்கிங் இதில் வந்து எந்த பகுதி நம்ம கட்டுப்பாட்டில் இருக்கு எந்த பகுதி நம்ம கட்டுப்பாட்டில் இல்லை தாட் நம்ம கட்டுப்பாட்டில் இல்லை உடலின் அக உறுப்புகளின் இயக்கம் நம்ம கட்டுப்பாட்டில் இல்லை அப்படின்னா சரியா நானாக செய்கிற வெளிப்புற வேலைகள் செயல்கள் என்னுடைய கட்டுப்பாட்டில் இருக்குது வந்த எண்ணத்தை நானாக சிந்திக்கிறதுங்கிறது என்னுடைய அறிவை பயன்படுத்தி நான் செய்கிறதுங்கிறது சரியா ஒரு பகுதி என்னுடைய கட்டுப்பாட்டில் இல்லை ஒரு பகுதி என்னுடைய அறிவை பயன்படுத்தி நான் செய்கிறது அப்படின்னா சரியா இப்போ இந்த கட்டுப்பாட்டில் இல்லாத பகுதியில் என்னுடைய அறிவுனால் ஏதாவது செய்ய முடியுமா அதாவது என்னுடைய அக உறுப்புகள் இயக்கத்தில் நான் போய் ஏதாவது செஞ்சிட முடியுமா என்னுடைய தாட்டை நான் மாற்றிட முடியுமா என்னோடய உணர்வை நிறுத்திட முடியுமா இதெல்லாம் ஏதாவது நிறுத்திட முடியுமா இல்லை முதல்ல அதாவது வர்ற தாட்டு வந்து வந்த வாட்டி தான் நமக்கு இந்த தாட்டு வந்துருக்குதுன்னு தெரியும் ஒன்று ரெண்டாவது என்ன சொன்னால் அடுத்து இந்த தாட்டு தான் வரும்னு நம்மளால சொல்ல முடியுமான்னு கேட்டேன் சரி சரி டைவெர்ட் பண்ணுவீங்க அதான் டைவெர்ட்டு தானே பண்ணுவீங்க சரி உங்களை டைவெர்ட் பண்ணுற ஒரு அரை மணி நேரம் பிரச்சனை இல்லை டைவர்ட் முடிஞ்ச ஒன்று இல்லை இல்லை சார் நான் என்ன சொல்கிறேன் இப்போ உங்களுக்கு ஒரு ஐடியாவுக்கு சொல்கிறேன்னே இப்போ வந்து சுவாசங்கிறது இப்போ நாம் பேசிக்கிட்டு இருக்கும்போது எனக்கு நடந்துக்கிட்டே இருக்குது இதுக்கு நான் இப்போ இந்த எந்த கவனமும் இப்போ செலுத்தலை இதே நான் பிராணாயாமம் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க மூச்சை இழுக்கிறது ஒரு பகுதி நிறுத்துறது விடுறதுங்கிறது அப்போ என்னது அப்போ மூச்சை வந்து என் கட்டுப்பாட்டில் இருக்குதுன்னு அர்த்தமா என்னுடைய எஃபர்ட்டு அங்கே கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்க்குறேன் அவ்வளோதானே தவிர மூச்சை நிறுத்தவே முடியுறதுங்கிறதுலாம் சான்ஸ் கிடையாது நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதுங்களா அதாவது இயற்கையாக சுவாசம் எனக்கு நடந்துக்கிட்டு தான் சார் இருக்குது அது இயற்கையாக நடக்குது நான் வந்து என்னுடைய பயிற்சியினால் என்ன பண்ணுறேன்னா கொஞ்சம் நேரம் கூட்டுறது செய்யலாம் அவ்வளோதானே தவிர பெர்மனெண்ட்டாக என்னுடைய கட்டுப்பாட்டில் வைக்க முடியுமா முடியாது நீங்கள் டைவெர்ட் பண்ணுறத சொல்கிறீங்க ஒரு ஒரு மணி நேரம் டைவெர்ட் பண்ணி நீங்கள் ஏதோ இப்போ வந்து அந்த நேரம் விட்டுட்டு ஏதோ ஒன்று உங்களை மைண்ட் டைவெர்ட் பண்ணுறதுக்கு ஒரு வேலை செய்கிறீங்கன்னு வச்சிங்க கொஞ்சம் நேரம் ஓகே அப்புறமேட்டு நவுந்தோடனே மறுபடியும் எது பிடிச்சதோ அதுதான் முதல்ல வந்து நிற்கும் இதுதான் ஃபார்மேட் ஆ சொல்லுங்கள் ஆமாம் இல்லை நான் என்ன சொல்கிறேன் எப்போ உங்களுக்கு தெரியுதோ அது வரல அது தாட்டு தான் நீங்கள் திங்கிங்காக இருந்தால் கூட உங்களுக்கு கவனமே இல்லைன்னா அதுக்கு பேர் தாட்டு தான் எனக்கு இந்த எண்ணம் வந்திருக்குதுங்கும்போது தான் நீங்கள் திங்கிங்க உங்களுக்கான ஐடென்டிட்டியே அங்கே ஓப்பன் ஆகுது அதுவரை இல்லை இல்லை சரி 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 ஆமாம் ஆமாம் அது இப்போ நீங்கள் பாட்டுக்கு உங்கள் வேலை செஞ்சு ஒரு ஒரு அது பாட்டுக்கு வந்து போச்சு அவ்வளோதான் சமாச்சாரம் அதை நம்ம ஒன்றும் பெருசாக இது பண்ணிக்க தேவையில்லை ஏன் இப்படி போச்சுன்னு நம்ம ஆராய்ச்சி பண்ண வேண்டிய அவசியம்லாம் இங்கே கிடையாது இப்போ என்னென்னு கேட்டிங்கன்னா இப்போ நம்ம சப்ஜெக்ட்டுக்கு வந்துட்டு அப்படியே நம்ம அடுத்தடுத்து நம்ம பேசும்போது வந்துடுவோம் இப்போ என்னென்னா உடல் இயக்கம்னு ஒன்று பார்த்தோம் அதில் ரெண்டு பகுதி இருக்குது ஒரு பகுதி தாமாக நடைபெறுகிற இயக்கம் இன்னொரு பகுதி நாம் செய்கிற இயக்கம்னு சொல்லிட்டேன் அதே மாதிரி மனசில் ரெண்டு பார்ட் இருக்குது ஒன்று வந்து தாட் இயற்கையாக வர்ற எண்ணங்கள் உணர்வுகள் இன்னொன்று இவ்வளோ காலம் நான் சேர்த்து வச்ச மெமரியை பயன்படுத்தி சிந்திக்கிறதும் செயல்படுறதும் நாமளாக செய்கிறதுன்னு சொல்லி சொல்லிட்டேன் புரிஞ்சுதுங்களா சரி இப்போ நான் வந்து உங்களுக்கு ஒரே ஒரு ஸ்டோரி சொல்லிவிட்டு கம்ப்ளீட் பண்ணிவிட போகிறேன் மணி நம்ம பத்தாயிரம் இந்த கதையை நீங்கள் ரொம்ப கவனத்தோடு கேட்கணும் கதை முடிச்சுட்டு உங்கள்கிட்ட கேள்விகள் கேட்பேன் சரியா ஒரு இருந்தார் அவர் வந்து ஒரு நாலு குறு நாடுகளை தன்னுடைய கட்டுப்பாட்டில் வச்சுருந்தார் ராஜா சரியா அவர் என்ன பண்ணுறாரு அவருடைய பொழுதுபோக்கு என்னென்னு கேட்டிங்கன்னா வேட்டைக்கு போகிறது ராஜானா நல்ல செல்வ செழிப்பாக இருப்பாங்க அவங்களுக்கு என்ன வேற என்ன நம்மள மாதிரி வேலையை செய்ய போகிறாங்க செழிப்பாக இருக்காங்க வேட்டைக்கு போகிறது தான் அவருடைய இன்ட்ரெஸ்ட் ஜாப் அவர் வேட்டைக்கு போகும்போது என்ன பண்ணுவார் ஒரு வேட்டை நாயை ஒன்று கூட கூட்டிகிட்டு போவார் அவர் அந்த முறை போகும்போது வேட்டை நாயை கூட்டிகிட்டு போகிறார் போகும்போது அந்த நாய் வந்து ராஜா மேலே ரொம்ப விஸ்வாசமாக இருக்குது என்ன பண்ணுறாரு வேட்டைக்கு போகும்போது வேட்டையில் ஒரு மான் மேலே குறி வச்சு அதை அட்டாக் பண்ணுறதுக்கு ராஜா வந்து வெளில நல்லா இழுத்து ஃபோக்கஸ் பண்ணி இருக்கார் அந்த நேரம் பார்த்து மரத்து மேலேருந்து ஒரு மலைப்பாம்பு இறங்கிக்கிட்டுருக்கு இது வந்து ராஜாவுக்கு ராஜாவோட கவனம் எதில் இருந்தது மான் அட்டாக் பண்ணுறத கவனிக்கிறதுனால இது இறங்கினதை ராஜா கவனிக்கலை இந்த வேட்டை நாய் அந்த டைம் கிராஸ் ஆனது இதை பார்த்துட்டு ஒரே ஜம்ப் இந்த மலைப்பாம்பு ஒரு தட்டு தட்டிட்டு அந்தாண்டை குதித்து ஓடுது ராஜாவுக்கு இந்த இம்பேக்ட் சடனாக என்னடா என்னடாச்சு அப்படின்னு சொல்லி பார்க்குறாரு ஓ மலப்பாம்பு நம்மளை அட்டாக் பண்ணுறதுக்கு வந்துருக்குது அப்போ எது நம்மளை காப்பாற்றிருக்குது வேட்டை நாய் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டார் சரி அடுத்தது இதே மாதிரி ஒரு ரெண்டு மூணு சிக்கலான எல்லாம் அந்த வேட்டை நாய் வந்து ராஜாவை காப்பாற்றுது அப்போ ராஜாவுக்கு என்ன தோணுங்க நாய் மேலே பரவாயில்ல இவ்வளோ தூரம் நம்ம லைஃப்பை இது பாதுகாத்துருக்குதுன்னு சொல்லி அது மேலே ஒரு அபரிவிதமான அன்பு ஏற்படுது நாயை நம்ம கூடையே லைஃப்க்கு வச்சுக்கணும் அப்படின்னு அவர் விரும்புகிறார் அரைமணிக்கு கூப்பிட்டு வந்தோன்னே என்ன சொல்கிறாரு இதுவரை நம்ம நாட்டில் பட்டத்து யானை இருந்தது பட்டத்து குதிரை இருந்தது இனிமேட்டு ஒரு புது கிளேடர் கொடுத்து பட்டத்து வேட்டை நாயின்னு ஒரு ஒரு பேரை வச்சுருவோன்னு சொல்லி நாய்க்கு ஒரு புது அந்தஸ்தை கொடுத்துட்டார் அது மட்டும் இல்லாமல் என்ன பண்ணார் ஒரு டெக்னி நல்லா அந்த நாய்க்கு கோச்சிங் பண்ணுவாங்கள்ல ஒரு பெஸ்ட்டு டீமை வந்து கொண்டு வந்து இறக்கி விட்டு என்ன சொல்கிறாரு இந்த நாய்க்கு நல்ல ட்ரைனிங் கொடுங்க ஏன்னா இது வந்து ஈஸியாக என்னை வந்து ரெண்டு மூணு தடவை வந்து உயிரையே காப்பாற்றிருக்குது அவ்வளோ இதுக்கு வந்து நாலேஜ் இருக்குது அப்படின்னு சொல்லிடுறாரு சரினு அந்த டெக்னிக்கல் டீம் வந்து நாய்க்கு எல்லா வகையிலையும் ட்ரைனிங் கொடுக்குறாங்க நீங்கள்லாம் பாகுபலி படம் பார்த்துருக்குறீங்களா பாகுபலி படத்தில் வியூகம் அமைப்பாங்க பார்த்துருக்கீங்களா வியூகம்னா என்ன எதிர் நாட்டை வெற்றி கொள்வதற்கு ஒரு பேட்டர்ன் அமைக்கிறது இந்த அடிப்படையில் போய் அந்த நாட்டை பிடிச்சிட்டு வரலான்னு சொல்லி போ ஒரு வியூகம் அமைக்கிறதுங்கிறது அதுதான் அந்த மாதிரியெல்லாம் இந்த நாய்க்கு சொல்லி கொடுத்துருக்குறாங்க இந்த நாய் என்ன பண்ணோம் ராஜா வந்து அப்படி கண்ணில் பார்த்து அப்படின்னாருன்னா அடுத்தது அந்த நாட்டை போய் அதை என்ன பண்ணிட்டு வரும் அந்த நாயை வியூகம் அமைச்சு தூக்கிட்டு வர அளவுக்கு அவ்வளோ பிரில்லியண்ட்டாக அந்த நாய் ஆகிடுச்சி ஓகேங்களா நாய் எவ்வளோ பிரில்லியண்ட்டுன்னு நமக்கு புரியுதா ஒரு தளபதியோட ரேங்குக்கு அந்த வேட்டை நாய் இருக்குது அவ்வளோ மதி நுட்பம் கொண்டது அந்த வேட்டை நாய் சரியா கதையை நிமிதம் ஆரம்பிக்கும் கவனமாக கேளுங்க சரியா ராஜா வந்து தன்னுடைய இருபத்தஞ்சாவது திருமண நாளுக்காக ராணிக்கு ஒரு கண்ணாடி மாளிகையை கட்டிக்கிட்டு இருக்கார் யாருக்கும் தெரியாமல் சஸ்பென்ஸாக இருக்கார் இந்த நாய் எவ்வளோ பிரில்லியண்ட் இல்லையா என்னடா இந்த ராஜா பண்ணிகிட்ருக்கார் நாம் என்னன்னு ஒரு விட்டு போய் பார்த்தரலான்னு சொல்லிட்டு என்ன பண்ணுது யாருக்கும் தெரியாமல் ஒரு ஜம்ப் ஆகி அந்த கண்ணாடி மாளிகைக்குள்ளே போயிடுது வெளியே இருந்த காவலாளிகள் என்ன பண்ணுறாங்க சரி இப்போ ஒன்றும் வேலை நீ நாளைக்கு தான் பார்க்க போகிறோன்னு சொல்லி லாக் பண்ணிட்டு வெளியே வந்துட்டாங்க கண்ணாடி மாளிகைக்குள்ளே யார் இருக்கிறா வேட்டை நாய் மட்டும் இருக்குது சரியா நாய் இது நாள் வரலும் கண்ணாடியை பார்த்ததில்லை சரிங்களா அப்போ உள்ளே போனால் அதுக்கு என்ன தோணும் சுற்றி பார்த்தா எந்த பக்கம் திரும்பினாலும் வேட்டை நாயாக இருக்குது நாய்க்கு பயங்கர டென்ஷன் ஆகிடுச்சு என்னடா இங்கே பார்த்தா இங்கே நூறு நாய்க்கு மேலே இருக்க மாட்டேங்குது ஏன்னா மேலே கீழே எந்த பக்கம் பார்த்தாலும் என்ன ஆகிருக்குது வேட்டை நாயாக இருக்குது நாய்க்கு ஒரே டென்ஷன் என்ன பண்ணுது கொலைக்க ஆரம்பிச்சிருச்சு ஏன்னா இது வந்து எத்தனை போரில் நின்று ஜெயிச்சுருக்குது இல்லையே ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறதுனால போய் கொல கொலோ கொலன்னு கொலைக்க ஆரம்பிக்குது கொலைக்க ஆரம்பித்தா அந்த கண்ணாடியில் இருக்கிற நூறு நாய் என்ன பண்ணுது குலைக்குது நாய்க்கு இன்னும் பயம் ஆயிடுச்சு ஏடா சுற்றியும் குலைக்குது நாய் கிட்ட போனால் அந்த நாயும் கிட்ட வர மாதிரி இருக்குது நாய் வந்து குலைக்குது 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 ஓஞ்சப்பாடு இல்லை தொண்டை ட்ரை ஆகி தொண்டை கிழிஞ்சி ரத்தம் வந்து மயங்கி தொப்புன்னு கிழவுழுகுது கிட்டத்தட்ட ரெண்டு மணி நேரம் முழு எஃபர்ட்டும் முயற்சி பண்ணி தோற்று போய் கிழவுழுந்துடுச்சு சரிங்களா கிட்டத்தட்ட அன்கான்சியஸுக்கு போயிடுச்சு ஒரு ரெண்டு மணி நேரம் அப்புறமேட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் கழித்து அப்படியே கொஞ்சம் லைட்டாக மெதுவாக முழிச்சு கனடியில் பார்க்குது பார்த்தா அந்த நாய்கிட்ட இப்போ தான் நாய்க்கு வந்து கொஞ்சம் ஏன்னா இப்போ ஒரே எமோஷ்னல் வேகமாக இருந்துச்சா அதனால ஃபுல் குலை குழைச்சிச்சு இப்போ கீழே விழுந்து நிதானமாக வெட்டி அப்படியே கண்ணாடியில் அப்படியே பாவம்மா இப்படி மேலே பார்க்குது பார்த்தாக்கா அந்த அந்த நாயும் எப்படி பார்க்கும் அப்போ தான் நாய்க்கு தெரியுது இது அப்படி குழச்சிக்கிட்டு இருந்த நாயி இப்படி ஒரே இதாக பார்க்குது என்ன அப்போ தான் நாய்க்கு ஒரு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஒரு ஐடியா ஃபார்ம் ஆகி அப்புறம் என்ன பண்ணுது மொல்லை எழுந்து நின்று அப்படியே மெதுவாக பார்க்குது ஓ கொஞ்சோண்டு இந்தான நகர்ந்தால் கனாடியில் தெரிய உருவும் இந்தான நகருது திருப்பி இந்தாண்ட நகந்தா இந்தாண்ட நகருது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருச்சு ஓ நம்மளுடைய உருவத்தை தான் இந்த கண்ணாடியில் பிரதிபலிக்குதாட்டுருக்குதுன்னு நான் என்ன பண்ணுது முத முதல்ல கண்டுபிடிச்சிருச்சு கண்டுபிடிச்ச உடனே இப்போ வந்து என்ன பண்ணால் இருந்தாலும் ஒரு குலைச்சி பார்த்துக்குவோம் அப்படின்னு ஏன்னா அதுக்கு ஒரு ஒரு நம்பிக்கை வரணும் இல்லையா சரின்ட்டு ரெண்டு சவுண்டு குழைச்சி பார்க்குது பார்த்த உடனே சரி நாம் என்ன பண்ணுறோமோ அது என்ன ஆகுது கண்ணாடியில் ரிஃப்ளெக்ட் ஆகுதுங்கிறத நாய் தெளிவாக கண்டுபிடிச்சிச்சு சரியா இப்போது இனிமேல்ட்டு குலைக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு நாய் தன்னாலேயே தெரிஞ்சுக்கிச்சு தெரிஞ்சுக்கிட்டு நெட்டாக வந்து மெயின் கேட் எங்கே இருக்குது டோருக்கு பக்கத்தில்னு சொல்லி வந்து அமைதியாக கதவை திறந்தால் வெளியே போயிடலான்னு படுத்துக்கிச்சு இப்போ நான் என்ன கேட்குறேன் நாய் யார் கண்ணாடி மாளிகைன்னா என்ன கண்ணாடியில் தெரிய பிரதிபிம்பம்னா என்ன நாய் என்னத்தை கண்டுபிடிச்சிச்சு ஏன் போய் கதைக்கிட்ட உட்காந்துச்சு கதையெல்லாம் கேட்டிங்களா கேள்விக்கு பதில் சொல்லலாமா இந்த கதையை நல்லா புரிஞ்சிக்கிட்டால் இதுதான் மொத்த பாடமே கதை தான் மொத்த மொத்த லெசனே இந்த கதை ஒன்று புரிஞ்சால் வேலை முடிஞ்சு போச்சு அதை தான் உங்களுக்கு சம்மரைஸ் பண்ணி இப்போ பேசியிருக்கிறோம் சரியா நாய் யார் ம் சரி நாம வச்சுக்குவோம் நாம் தான் நாய் ஆ சரி மனம் வச்சுக்கிறேன் மனமும் நம்ப தான் சரி நாம் தான் வேட்டை நாய் சரியா கண்ணாடி மாளிகைங்கிறது என்னுடைய மனம் சரியா அதில் தெரிகிற பிரதிபிம்பங்கள்னால் என்ன என்னுடைய என்ன உணர்வுகள் சரிங்களா நான் என்ன கண்டுபிடிச்சிச்சு என்னுடைய எண்ண உணர்வுகளை என்ன நினச்சிக்கிச்சி என்னுடைய பிரதிப தன்னுடைய பிரதிபலிப்புகளை வேறே நினச்சிக்கிச்சு அது மாதிரி நான் என்ன பண்ணிடுறேன் என்னுடைய எண்ணத்தை சரி பண்ணிடணும் பிடிச்சிடணும்னு சொல்லி நாய் குலைச்ச மாதிரி நாம் என்ன பண்ணுறோம் நம்ம எண்ணத்தை என்ன பண்ணிடுறோம் என்ன வரக்கூடாது அது அது நமக்கு எதிர்ப்பு எதிரின்னு நினச்சிக்கிட்டு நம்ம என்ன பண்ணுறோம் கொல கொல கொலன்னு கொலைச்சி நாய் கொலைச்சி ரத்தம் வந்து கிழ மயங்கி உளிஞ்சி பத்தியா அந்த மாதிரி பலர் பிபி சுகரு என்னென்னமோ என்ன தன்னுடைய மன எண்ண உணர்வுகளை என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அதை எடுத்து சண்டை போட்டு 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 நீங்கள் எவ்வளோ டிகிரி படிச்சிருக்கலாம் டாக்டரேட் ஆகிருக்கலாம் மிக அறிவில் வேட்டை நாய் மாதிரி வியூகம் அமைச்சு அட்டாக் பண்ணுற அளவுக்கு நீங்கள் பிரில்லியண்டாக கூட அறிவு நுட்பம் இருக்கலாம் ஆனால் உங்களுடைய எண்ண உணர்வுகளை உங்கள் அறிவை வச்சு எடுத்து ஜெயிக்க முடியுமா முடியாது இல்லையா அப்படி வேட்டை நாய் வந்து கண்டுபிடிச்சிச்சு எப்படி டயர்டாகி ஃபெயில் ஆகி கீழே மயங்கி தொப்புன்னு உளுந்து கண்டுபிடிச்சிச்சு சரிதானா நாம்மளும் ஒரு தடவை அப்படி தான் கண்டுபிடிக்கணும் முதல் தடவை நம்ம ஏற்கனவே நமக்கு அனுபவம் இருக்குது இல்லை நம்ம எண்ணெய் உணர்வுகளை எதிர்த்து நம்ம போராடி எவ்வளோ தூரம் ஃபெயில் ஆயிருக்கிறோமா ஆனது இல்லைங்களா ஆயிருக்கிறோமா ரைட் இப்போ வேட்டை நாய் கண்டுபிடிச்ச மாதிரி நாம் கண்டுபிடிச்சிட்டோம் இனிமேல் நம்ம எண்ணெய் உணர்வுகள் நம்ம என்ன பண்ணதில்ல அதெல்லாம் என்னுடைய பிரதிபலிப்புகள் அதை நான் என்ன பண்ண தேவையில்லை அது நிஜத்தன்மை உடையதா என்னுடைய ஜஸ்ட் என்னுடைய நிழல் தான் அது அப்படின்னா சரியா போச்சா நிழலுக்கு பயந்துக்குவாங்களா நாம் இவ்வளவு நாள் அப்படித்தான பயந்துக்கிட்டு இருக்கோம் புரியுதுங்களா இப்போ என்னுடைய என்ன உணர்வு நான் எந்த வகையிலையும் இது பண்ணிக்க தேவையில்லைன்ட்டு எங்க வந்து உட்காந்துச்சு கேட் எப்போ கதை துறக்கான வெளியே போயிடலான்னு இது வந்து வெளி உலகம்னு அர்த்தம் நமக்கு வேலை நம்ம மனசுக்குள்ளே இருக்குதா நமக்கு வெளியில் இருக்கா நல்லா நீங்கள் புரிஞ்சுக்கணும் எனக்கு வேலை என் மனதின் உள்ளா நான் வெளியில் செய்கிற வேலை இல்லையா நாம் இவ்வளோ நாளாக எங்கே வேலை செஞ்சோம் உள்ளே செஞ்சு தான் பாடாப்பட்டு நாய் மாதிரி தொண்டை கிழிஞ்சு கீழே மயங்கி போய் விழுந்தோம் புரிஞ்சுதா கதை நல்லா புரிஞ்சுதா சார் புரிஞ்சு நமக்கு வேலை எங்கே இருக்குது வெளியில் நம்ம அறிவை பயன்படுத்தி வெளியில் தான் வேலை செய்யணுமோ தவிர அந்த அறிவை மாறாக உள்ளே பயன்படுத்தி என்ன பண்ணி பார்க்குறோம் சரி பண்ணிடுவோமோ நம்ம நீங்கள் எவ்வளோ பெரிய ப்ரில்லியண்ட்டாக இருந்தாலும் வேட்டை நாயின் தான் வியோக அமைச்சர் கற்றுக் கொடுத்தாங்க அது என்னாச்சு அதே மாதிரி நம்ம அறிவை வச்சு என்ன பண்ணோன்னா வெளியில் எப்படி செயல் செய்யலாங்கிறதுக்கு எவ்வளோ நாள் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாமோ தவிர மனசுக்குள்ளே போய் உங்களால் ஒன்றும் பண்ண முடியாது நீங்கள் எவ்வளோ பெரிய இப்போ நீங்கள் வந்து ஒரு பில்கேட்ஸாக கூட இருக்குங்கு வச்சுக்கோங்க உங்கள் ஆர்ட்ட சொல்லி நீ கொஞ்சம் பம்ப் பண்ணால் அதை ரிலாக்ஸாக இருந்தால் பில்கேட்ஸ் சொன்னால் மட்டும் ஒரு ஆர்ட் கேட்குமா ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் நீங்கள் எவ்வளோ பெரிய அறிவு நுட்பமாக மிகப்பெரிய ஆளாக இருந்தாலும் அங்கே அக உறுப்புகள் இயக்கத்துக்கும் அதுக்கு சம்மந்தமே கிடையாது புரியுதுங்களா அது மாதிரி தான் நம்ம என்ன உணர்வுகள்ங்கிறது இயற்கையானது நம்ம அக உறுப்புகளின் இயக்கம் மனதில் வர்ற எண்ணம் உணர்வுகள்லாம்ங்கிறது ஒரு இயற்கையானது எப்படி இப்போ காத்துன்றது இயற்கையாக இருந்துக்கிட்டே இருக்கிறது ஆறுங்கிறது ஓடிக்கிட்டே இருக்குது டெம்பரேச்சருங்கிறது நைன்டி இதெல்லாம் ஒரு நேச்சரெலாம் இருந்துக்கிட்டே இருக்கா இல்லையா அதெல்லாம் சனத்துக்கு சனம் என்ன ஒன்று வருது ஒன்று போகுது அந்த மாதிரி மூவ் ஆகிக்கிட்டே இருக்கிற ஒன்று அது மாதிரி தான் நமக்கு வர்ற எண்ண உணர்வுகளும் நம்முடைய அக உறுப்புகளின் இயக்கமும் அங்கெல்லாம் நமக்கு என்ன வேலையே இல்லைங்கிறத நீங்கள் தெளிவாக கண்டுபிடிக்கணும் கண்டுபிடிச்சிட்டோமா கண்டுபிடிக்கலையா கண்டுபிடிச்சிட்டோமா இல்லை இதுல இன்னும் போய் நீங்கள் வந்து வேட்டை நாயை உங்களுக்குள்ளே ஓட்டி பார்க்கணும் விசுவாக சொல்லியிருக்க முடியல அந்த கதையை நீங்கள் உங்களுக்குள்ளே பண்ணி பாருங்கள் நமக்கு அங்கே நமக்கு அறிவுக்கு நாய் கண்டுபிடிச்ச மாதிரி நாம் கண்டுபிடிச்சிடணும் நாய் கண்டுபிடிச்சது என்ன என்னுடைய பிரதிபிம்பங்களை நான் எதிர்க்க தேவையில்லைன்னு இல்லைன்னு கண்டுபிடிச்சிச்சி அது மாதிரி நாம் நம்முடைய எண்ண உணர்வுகளை நிர்வாகம் செய்ய வேண்டிய எந்த பொறுப்பும் நமக்கு இல்லைன்னு நாம் கண்டுபிடிக்கணும் புரிஞ்சுதா மணி பத்து அஞ்சாயிடுச்சி போதும் இன்றைக்கி முத எல்லாம் போய் கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க நல்லா தூங்குங்க காற்றால் நிதானமாக இருந்துச்சு ஐயா கூட வாக்கிங் போகலாம் போய்ட்டு வாங்க இதில் வந்து தாட் அண்ட் திங்கிங்னு ஒரு புக்கு இருக்குது நினைவும் சிந்தனையும் என்னும் சிந்தனையும் சிந்திப்புன்னு இருக்கும் அந்த புக்கை எல்லாரும் ஒன்று எடுத்துக்கிட்டு போங்க நைட்டு உங்களுக்கு வாய்ப்பு இருந்தால் படிங்க இல்லை காற்றால் ஒருக்க வாய்ப்பு இருந்தால் படிங்க ஒரு மிக மிக முக்கியமான ஆணி வேறான விஷயம் அதுதான் இதை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ஒட்டு மொத்தமான எல்லா விஷயத்தையும் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டதாகும் இன்றைக்கி நீங்கள் வந்து எல்லோரும் அந்த புக்கை ஒரு கிளான்ஸு படிங்க அதை என்ன சொன்னீங்கன்னா இங்கே இருக்கிறது மாதிரி இங்கே இருக்கிற அந்த ரெண்டு நாள் இருக்குது பார்த்திங்களா இந்த செல்ஃபோனு இந்த வீட்டுக்கு ஒருட்டு ஒரு வாரம் சொல்லிட்டு விட்டுருங்க இங்கே உட்காந்தும் ஃப்ரெண்டுக்கு மெசேஜ் போடுறது இதே அதெல்லாம் நம்ம வீட்டுக்கு போய் மடி செஞ்சுக்கலாம் ஒரு ரெண்டு நாளைக்கு என்ன பண்ணலாம் அது எல்லாத்தையும் வெளியே தள்ளிட்டு முழு நம்ம சொன்ன ஒரு நாற்பது ஐம்பது வருஷம் கண்டுபிடிச்சதா நம்ம எத்தனை நாளில் இப்போ கண்டுபிடிக்கிறோம் அதனால் அதுக்கு நம்ம அந்த ரெண்டு நாளைக்காவது ஒரு சீரியஸாக இருக்கணுமா இருக்க வேண்டாமா அதனால் அந்த வெளி வேலையெல்லாம் கொஞ்சம் ஒதுக்கிட்டு சும்மா நாமளே அது எல்லாம் நடக்கும் விட்டுருங்க ஒரு ரெண்டு நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை மஞ்சனம் மறுபடியும் எல்லாம் நீங்கள் போய்ட்டு போகிற மறுபடியும் கூட ஆரம்பிச்சிங்க இந்த சீரியஸாக இந்த முழு அட்டன்ஷனாக இந்த விஷயத்த கொஞ்சம் கவனிங்க ஏன்னு சொல்கிறேன்னா இங்கே உட்காந்துருக்கும்போது நண்பர்கள்கிட்ட பேசுறது கூட எது சம்மந்தம் பேசு அவர் சொன்னார் அவர் சொல்கிறது உனக்கு ஒத்து வருதா நீங்கள் அப்படி கூட விவாதம் பண்ணிக்கிங்க அவர் என்னமோ வேட்டை என்ன அது இது அதெல்லாம் என்ன சொல்கிறதெல்லாம் எதோ பொருந்துற மாதிரி இருக்கா அப்படி கூட நீங்கள் விவாதம் பண்ணுங்கள் நீங்கள் எவ்வளோ வேணாலும் ஆர்குமெண்ட் பண்ணால் சந்தோஷம் எது சம்மந்தமாக இந்த அண்டர்ஸ்டாண்டிங் சம்மந்தமாக ஆர்குமெண்ட் பண்ணால் அதுதான் இது ஏன்னு சொல்கிறேன்னா வெளியில் கேட்ட திறக்க மாட்டோம் சிரிச்சாலும் திறக்க மாட்டோம் ஞாயிற்றுக்கிழமை வந்து நான் புரிஞ்சிட்டேங்க அப்படின்னு சொன்னால் மட்டும்தான் கதவு திறந்துவிடுவோம் அதெல்லாம் திறந்து விட மாட்டோம் ஓகே எப்படி சொன்னாலும் நாங்கள் வந்து கதவை திறக்க மாட்டோம் நீங்கள் டிக்ளேர் பண்ணிவிட்டா சரி ரைட்டு அப்படின்னு சொல்லி போய்ட்டு வாங்கன்னு சொல்லுவோம் இங்கே பேசும்போதே நாங்கள் கண்டுபிடிச்சிக்குவோம் ரைட்டு இவர் டிக்ளேர் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லி அதனால் உங்களுக்கு வந்து அந்த புஸ்தகத்தை எடுத்து கொஞ்சம் எல்லோரும் கொஞ்சம் சீரியஸாக படிங்க ம் நம்ம ஏன்னா இன்றைக்கி முதல் நாள் எல்லாம் அங்கெங்கெல்லாம் வந்து டயர்டாக செட் இருப்பீங்க நைட் நல்லா தூங்குங்க நாளைக்கு வந்து ஒரு கத்தலை வாக்கிங் வந்து ஆறரைக்கே என்னமோ ஐயா கிளம்புவாங்க போயிட்டு வந்துட்டு ஒரு ஒம்பது மணிக்கு எல்லாம் கொஞ்சம் ரெடி ஆகிடுங்க ஒரு ஒரு மணி நேரம் டாக் ப்ரோக்ராம் பண்ணிட்டு அப்புறம் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு பத்தரை மணிக்கு மேலே மறுபடியும் ஐயா டாக் பண்ணுவாங்க அப்புறம் அப்படியே கிராஜுவலாக போவோம் மதியானம் ஒரு மத்தியானம் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட்டு தான் ரெஸ்ட் எடுக்கும்போதெல்லாம் என்னென்னா நல்லா தூங்குங்க வாய்ப்பு இருக்கிறவங்களும் தூங்குங்க மீதி இது சம்மந்தமாக எல்லா நேரத்திலையும் என்ன சொல்கிறேன் இந்த கிட்டத்தட்ட இந்த ஒரு முப்பது முப்பத்தாறு மணி நேரம் நீங்கள் எது சம்மந்தமாக சிந்திக்கணும் இந்த அண்டர்ஸ்டாண்டிங் சம்மந்தமாக பேசுங்க அதுக்கு மேலே யாராவது ஒரு பெர்சனலாக பேசுன்னா ஜோமியிட்டே என்கிட்ட ஏதாவது தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு எதாவது ஒரு டிஸ்கஷன் பண்ணுன்னா கூட பேசுங்க நாங்கள் அதுக்கான நேரத்தை ஒதுக்கிக்கிறோம் நீங்கள் எதாவது உங்களுக்கு ஐடியாவில் எதாவது கொஞ்சம் வெளியில் சொல்ல முடியாமல் கூட ஒரு சில விஷயங்கள் இருக்கலாம் அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு மன பாதிப்பு அந்த மாதிரி தான் இருந்தால் கூட நீங்கள் பேசுகிறதுனா பேசுங்க அதுக்கு நம்ம வாய்ப்பு ஒதுக்கி நம்ம பேசிக்கலாம் ஓகேவா மொத்தமாக நீங்கள் வந்து உங்கள் நேரத்தை இந்த அண்டர்ஸ்டாண்டிங் சம்மந்தமாக சிந்தனை தான் நான் சொல்லிருக்கிற விஷயம் சரியா இது போக நாளைக்கு வந்து கொஞ்சம் வேறு மாதிரி ஒரு எக்ஸ்பிரிமெண்ட்லாம் பண்ணலான் இருக்கிறேன் எல்லோரும் லேப் ப ஸ்கூலில் லேப் பண்ணுவாங்கள்ல அந்த மாதிரிலாம் கொஞ்சம் பண்ணலான்னு ஒரு ஐடியா பண்ணி வச்சுருக்கிறேன் நாளைக்கு உங்களுக்கு உங்களுக்கெல்லாம் டெஸ்ட்டு ப்ராக்டிக்கல் டெஸ்ட்டு பண்ணிடலாமா இப்பயே வைக்கலான்னு பார்த்தேன் மணி பற்றேகளை வேண்டாம் எல்லாம் தூங்கிடுவாங்க நாளைக்கு காற்றால் ப்ராக்டிகளுக்கும் முடித்து நல்லா தூங்கி வைச்சா தான் நல்லாயிருக்கும் அதனால் நாளைக்கு காற்றுல டெஸ்ட் வச்சுருவோம் சரிதானா ரைட் மிக்க நன்றி போய் நல்லா தூங்குங்க நாளைக்கு பேசிப்போம் சரியா நன்றி